திருக்குறள்கள் என்பவை யாவை? ஊரெங்கும் தீபாவளி என்ற தொடர்மொழி சரியானதா? எடுபிடி கையாள் என்பவர் யாவர்? புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கங்களை கேட்டு தெளிவடைவோமா? ஊது குழல்கள், குழலுக்கு செயலோ சிந்தனையோ ஒலியோ வேறு எதுவுமோ இல்லை. அதில் வாய் வைத்து ஊதுபவனின் திறம் செயல் போன்றவற்றுக்கு ஏற்பவே அது ஒலி எழுப்பும். அதுபோல் தன் திறமற்று எடுப்பா கைப்பிள்ளை போல் உள்ளவர்களையே ஊதுகுழல் என்கின்றனர். ஊரெங்கும் தீபாவளி, இத்தொடருக்கு ஊர் முழுவதும் தீபாவளி என்பதுதான் பொருளாக இருக்க முடியும். ஆனால் இதை சொன்னவர் கருத்து எல்லா ஊர்களிலும் தீபாவளி என்பதுதான். எல்லா ஊர்களிலும் என்றோ, ஊர்கள் எல்லாவற்றிலும் என்றோ, ஊர்கள் அனைத்திலும் என்றோ அதனை கூறியிருக்கலாம் என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். எடுபிடி கையாள், அதை எடு என்றால் எடுத்தும், இதை பிடி என்றால் பிடித்தும் ஏவல் செய்வோனே எடுபிடி எனப்பட்டான். குறிப்பிட்ட பணியின்றி அவ்வப்போது ஏவப்படுபவனவற்றை எல்லாம் செய்பவன் சற்று மதிப்பு குறைந்த பணியாள். உரிமை ஏது மற்றவன் என்றும் பொருள் தரும் அத்தொடர்மொழி. கையாள் என்பது எடுபிடியை விட இழிந்தவனை குறிப்பது. ஏவிய தவறானவற்றையும் செய்பவனே கையாள் என்பது. எண்ண முடியாத எண்ணம், காலம் தொலைவு என்னும் நேரமும் தூரமும் அளக்க முடியாத. மணி எத்தனை என்பார் இல்லை, மணி என்ன நாழி என்ன என்பன வழக்கு. காலம் ஒன்று இரண்டு என்று எண்ண முடியாதது. எண்ணத்தால் மட்டுமே உணர்ந்து மதிப்பிடக் கூடியது. ஆகவே காலம் எண்ண முடியாதது எனப்படலே தக்கதாதல் அறிக்கை. தொலைவு அல்லது தூரம் எனப்படுவதும் எண்ணத்தால் மதிப்பிடத்தக்கதை. ஒரு அடி 5 கிலோமீட்டர் என்பன அளக்கப்படும் பொருள்களை பற்றியனவே ஆ அன்றி தூரம் அல்லது தொலைவு எனப்படும் கருத்து பொருளை பற்றியது அன்று. எத்தனை தூரமோ அறியேன் பண்டரிபுரம் எனும் பாடலடி கருத்து பிழையும் கணக்கு பிழையும் உடையதே என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் சுவையான அருமையான விளக்கங்கள் தந்து நம்மையும் தெளிவடைய வைக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாமா?